அரசாங்கத்தை பதவியிலிருந்து அகற்றும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேங்காய் உடைக்கும் போராட்டத்தை கூட்டு எதிர்க்கட்சி இன்று முன்னெடுத்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தை பதவியிலிருந்து அகற்ற கடவுளின் ஆசிர்வாதத்தை வேண்டி தேவாலயங்களில் 10 லட்சம் தேங்காய்கள் உடைக்கும் போராட்டம் ஒன்றை கூட்டு எதிர்க்கட்சி முன்னெடுத்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக இன்று மொரட்டுரை லுணாவ தேவாலயத்தில் தேங்காய் உடைக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்ட சீனிகம தேவாலயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் அதன் பின்னர் ரத்னபுரி மாவட்டத்தின் கொடகவெல அம்மடுவ குடாக தரகம தேவாலயத்தில் இரண்டாவதாக நடைபெற்றது. அதன் பின்னர் குருநாகல் மாவட்ட கந்தலங்காவ சிங்கக்குழியவில் அமைந்துள்ள ஐயநாயக தேவாலயத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக தேங்காய் உடைக்கும் 3வது போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இன்று 4வது தடவையாக தேங்காய் உடைக்கும் போராட்டம் மொரட்டுவை லுணாவை தேவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.